ஹிட்லருடைய ஆட்சியில மாற்றுத்திறனாளிகள் ஆட்சிக்கும் அரசுக்கும் அதிகாரத்துக்கும் சுமையை தரக்கூடிய ஒரு பிரிவினர் அப்படிங்கிற முறையில அவங்களை எல்லாம் கொண்டு குவிச்சதுதான் பாசிசம். மோடி வந்து கடவுளின் குழந்தைகள் அர்த்தம்னா ஏதாவது வேணா கடவுள்கிட்ட கேட்டுக்க என்கிட்ட கேட்காதீங்க அப்படிங்கறது தான் அவர் சொல்ல வர்றது. ஏன்னா தேசிய இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான சலுகைகள் அவர் அறிவித்த வாக்குறுதி எதையுமே நிறைவேற்றலை, அந்த உதவித்தொகையை அதிகரிக்கல. திரு ஆர் என் ரவி அவர் ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை நேரில் பார்த்தவர், அதுக்கான போலீஸ் பயிற்சி எடுத்தவர், அது குறித்த விவரங்களை எல்லாம் தெரிந்த ஒருத்தர். ஆனால் இந்த ரம்மி விளையாட்டை தடை செய்வதற்கு இவ்வளவு தயங்குறாரு அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அவரை வந்து ஆளுநர் ரவின்னு சொல்கிறதா இல்லை ஆன்லைன் ரவின்னு சொல்கிறதா அப்படின்னு தெரியல. இந்த ஆன்லைன் ரம்மினால அறிவு வளர்ச்சிங்கிறாரு, மூளை வளர்ச்சிங்கிறாரு, எப்படி புரிஞ்சுக்கிறதுனே தெரியலை. தனி மனித தவறுகள்ங்கிறது வேற, இது வந்து ஒரு கும்பல் கொலை மனோபாவத்தை ஒரு வன்மத்தை உருவாக்குறது. அவங்களுக்கு தண்டனை கிடைக்கலங்கிறது மட்டும் இல்லை, இது போல செயல்களில் ஈடுபடுபவர்களை ஊக்குவிப்பது. நீங்க தண்டிக்கப்பட்டா கூட நாங்கள் அவங்களை எப்படியாவது வெளியே கொண்டு வந்துடுவோம்னு ஒரு சிக்னல் கொடுக்குறவங்களாம் கொண்டாடி இருக்காங்க, கட்டி பிடிச்சி கொண்டாடுறாங்க. இந்து மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் வழங்குவதற்கான நடவடிக்கைகளை எடுப்போம். நாங்கள் பல பிரச்சாரங்கள் பொய் பிரச்சாரங்களில் இது ஒரு முக்கியமான பிரச்சாரமா, இந்து மாணவர்களுக்கு போதுமான ஸ்காலர்ஷிப் கிடைச்சிருக்கா இல்லையாங்கிற ஆய்வை நாம் நடத்த வேண்டியிருக்கு. நிறைய மாணவர்களுக்கு கல்வியே மறுக்கப்பட்டு ஸ்காலர்ஷிப் போனால் தானே கிடைக்கும். அது இந்து மாணவர்கள் ஏராளமா அப்படி பாதிப்பை சந்திச்சிருக்கிறாங்க. இஸ்லாமிய மாணவர்களுக்கு குறிப்பாக மத சிறுபான்மை என்கிற முறையில் அந்த ஸ்காலர்ஷிப்பை ரத்து பண்ணியிருக்கிறாங்க. ஒரு இந்து மாணவர் வந்து கல்வி கடன் கேட்க போனால் எவ்வளவு இவங்க என்ன இந்துன்னு கூப்பிட்டு உடனே கொடுத்துறாங்களா? பெரிய கார்பரேட் முதலாளிகளுக்கு தான் கோடிக்கு லட்சம் கோடிகளில் கொடுக்குறாங்களே தவிர, நம்ம போய் ஒரு கல்வி கடன் எந்த அதில் வந்து மத வித்தியாசமே கிடையாது. சொல்வதை தெளிந்து சொல் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். வணக்கம். வணக்கம். மாற்றுத்திறனாளிகள் தினம் டிசம்பர் 3, உலகம் முழுவதும் மாற்றுத்திறனாளிகளுக்கான உரிய அங்கீகாரத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வாலிப சங்கத்தில் பணியாற்றுற போது கியூபாவுக்கு போகிற வாய்ப்பு கிடைச்சது. 26 ஜூலை அது வந்து கியூப தேசிய தினம். அன்றைக்கி வந்து உலகமே அந்த கியூப நாடு முழுவதுமே விடுமுறை விடப்பட்டு எல்லாருமே அவங்கவுங்க ஏதாவது ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறாங்க. அங்கே அந்த கடற்கரையில் நான் ஒரு மிகப்பெரிய காட்சியை பார்த்தேன். ஒரு மாற்றுத்திறனாளியை மிக மிக சிரமப்பட்டு ஒருவர் அழைச்சிட்டு வந்துட்டு இருந்தார் அந்த கடற்கரை சங்கமத்தில் வர்றதுக்கு. அதை பார்த்தபோது எனக்கு ரொம்ப உற்சாகமாகி அங்கே இருக்கக்கூடிய எங்களோடு இருந்த நண்பர்கிட்ட கேட்கும்போது அந்த தோழர் சொன்னார், எங்கள் ஊரில் மாற்றுத்திறனாளி கூட யாரும் போக முடியல, இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுக்க முடியலன்னெல்லாம் கருதக்கூடாது, அவரை அழைத்து வருகிற பொறுப்பை வந்து அரசே ஏற்பாடு பண்ணிச்சு, அது அவர் உறவினர் இல்லை, அரசு வாலண்டியர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் வேறு சில நிகழ்வுகளை படிக்கிற போது ஹிட்லர் ஃபாசிசம் அது சார்ந்து படிக்கிற போதெல்லாம் ஹெலன் கில்லர் அப்படின்னு ஒரு அம்மா, அவங்க ஒரு பார்வை மாற்றுத்திறனாளி, அவங்க வந்து மிகப்பெரிய அளவில் சோசியலிச கருத்துக்களை உள்வாங்கியிருக்கிறாங்க, பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுடைய நினைவாற்றலிருந்து ஏராளமான போராட்டங்களையும் பிரச்சாரங்களையும் நடத்திய விவரங்களை அறிய முடியுது. ஆனால் ஹிட்லருடைய ஆட்சியில் மாற்றுத்திறனாளிகள் ஆட்சிக்கும் அரசுக்கும் அதிகாரத்துக்கும் சுமையை தரக்கூடிய ஒரு பிரிவினர் அப்படிங்கிற முறையில் அவங்களையெல்லாம் கொன்று குவிச்சது தான் ஃபாசிசம். ஆக இப்படியான ஒரு நிகழ்வுகளெல்லாம் இன்றைக்கி வந்து போகுது, அது குறித்தும் நாம் வந்து பேசுகிறது பொருத்தம்னு நினைக்கிறேன். இங்கே தேசிய மாற்றுத்திறனாளிகள் தினம் அப்படின்னு சொல்லுகிற பொழுது இப்போ சமீபத்தில் ஒன்றிய அரசு அவங்களுக்கு ஒரு புது பேர் வச்சுருக்கு, அதெல்லாம் கடவுளின் குழந்தைகள் அப்படின்னு சொல்கிறார். மோடி வந்து கடவுளின் குழந்தைகள் அர்த்தம்னா ஏதாவது வேணால் கடவுள்கிட்ட கேட்டுக்க என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க அப்படிங்கிறது தான் அதில் அவர் சொல்ல வர்றது. ஏன்னா தேசிய இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான சலுகைகள் அவர் அறிவித்த வாக்குறுதி எதையுமே நிறைவேற்றலை, அந்த உதவித்தொகையை அதிகரிக்கலை, அவங்களுக்கு வந்து 4% வேலை வாய்ப்பு என்பது சட்டபூர்வமாக்கப்பட்டிருக்கு. இப்போ இவர் சொன்ன அந்த அவங்க மாற்றுத்திறனாளிகள் அமைப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்குறோம்னு சொன்னார். அதில் வந்து அப்படி பார்த்தீங்கன்னா இந்த 8 ஆண்டுகளில் ஒரு 16 கோடி பேருக்கு வேலை கிடைச்சிருக்கணும், எங்களில் அந்த 4% பார்த்தா இவ்வளோ கிடைச்சிருக்கணும், யாருக்குமே கிடைக்கல, எங்களுக்கும் கிடைக்கல. மாற்றுத்திறனாளிகளுக்குரிய அந்த இடஒதுக்கீடு என்பது முறையாக, நீங்கள் சொன்னது போல் கியூபா மட்டும் இல்லை, நான் ஒரு முறை சிங்கப்பூருக்கு போயிருந்த பொழுது அங்கே என்னுடைய உறவினர் ஒருத்தர் மாற்றுத்திறனாளி, அவரால் வேலை பார்க்க முடியாது. ஆனால் ஒரு அரசு ஊழியர் அரசு பணியாற்றினால் எவ்வளவு ஊதியம் பெறுவாரோ அந்த ஊதியத்தை அந்த அரசு அவருக்கு கொடுத்துருது. எந்த பணிக்கும் போக வேண்டியதில்லை, முடிந்தால் அவராக பணி செய்யலாம், ஆனால்
அங்கே வந்து பணிக்கு செல்ல முடியாத மாற்றுத்திறனாளிகள், எனக்கு உலகம் முழுவதும் பல நாடுகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னுரிமை கொடுத்து அவங்கள வந்து ஒரு கௌரவிக்கிற ஒரு இடம் தான் இருக்குது. ஆனால் இங்கே வந்து அவங்கள பிச்சைக்காரர்களாக மாற்றுகிற, அவங்க இப்படி அப்படித்தான் பிழைக்க வேணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் தான் இங்கே உருவாக்கப்படுது. இது ரொம்ப அவலமானது. ஒரு ஆறுதலான செய்தி என்னென்னா, மெரினா கடற்கரையில் சமீபத்தில் இந்த சக்கர நாற்காலியில் செல்லக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் கடலை சென்று அருகிலிருந்து ரசிக்கிறதுக்கு ஒரு அது ஒரு சமீபத்தில் வந்த ஒரு இந்த மாற்றுத்திறனாளிகளுடைய சிந்தனை வளர்ச்சியில் ஏற்பட்டிருக்கிற ஒரு சின்ன ஒரு சின்ன முன்னேற்றம். இது எல்லா இடங்கள்லையும் இருக்கணும். அந்த கழிவறைகளுக்கு போனால் அவர்களுக்கு உரிய இது, அதுபோல் ரயிலில் வந்து அவர்கள் பெட்டியை வந்து உறுதிப்படுத்துறது. இந்த கொரோனா காலத்தில் ரயில் பயணிகளுக்கு சலுகைகள் ரத்து செய்த பொழுது மாற்றுத்திறனாளிகளுக்கான அந்த இதையும் கூட நிறைய ரத்து பண்ணதாக அந்த சங்கங்களில் குற்றம் சாட்டுறாங்க. அப்போ வந்து இந்த மாற்றுத்திறனாளிகள் என்பது கடவுளின் குழந்தைகள் அப்படின்னு பேர் வைத்தால் மட்டும் போதாது, உண்மையிலேயே ஒரு சமூகம் அவர்களை பாதுகாக்கிற பொறுப்பு, ஒரு கண்ணியமாக வாழ்வதற்கான பொறுப்பு. நீங்கள் சொன்னது போல் அந்த ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் வந்து அந்த தன்னுடைய கண் அசைவின் வழியாக கூட வந்து கடைசி வரை இந்த உலகத்திற்கு அறிவியல் செய்திகளை கொடுத்து கொண்டே இருந்தார். அதெல்லாம் அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒன்று. நம்ம முன்னாலையெல்லாம் அந்த பொதிகை டிவியில் பார்த்தீங்கன்னா, நம்ம செய்தி வாசிக்கும் பொழுதே அந்த வாய் பேச முடியாத காது கேட்காத கூட செய்கை மொழியில் சொல்கிறதை பார்த்தோம். நான் சமீபத்தில் நம்முடைய மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தின் சார்பாக இந்த 2 நாட்களுக்கு முன்னால் ஒரு மக்கள் மன்றம், அதாவது மக்கள் மன்றத்தில் மோடி அரசின் மீது குற்றச்சாட்டுன்னு படித்தாங்க. எனக்கு என்ன ரொம்ப ஒரு மகிழ்ச்சின்னு சொல்கிறதா ஆறுதல்னு சொல்கிறதா, நம்ம பேச பேச ஒரு சகோதரி நின்று அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு புரியக்கூடிய வகையில் செய்கை மொழியில் அதை சொல்லிக்கொண்டே இருந்தான். அப்படி இதெல்லாம் வந்து ஒரு சின்ன முன்னேற்றம். அவர்கள் வந்து அவர்களுக்கு ஒரு இந்த சமூகம் கௌரவமாகவும் கண்ணியமாகவும் உரிய வேலைவாய்ப்பு கொடுப்பது என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த தேசிய மாற்றுத்திறனாளிகள் தினத்தில் நம்ம வந்து சொல்ல வேண்டிய ஒரு செய்தியாக அது இருக்குது. நான் இப்போ அண்மையில் மதுரையில் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர், மார்க்சிஸ்ட் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தோழர் வெங்கடேசன் முன்முயற்சியில் மத்திய அரசினுடைய ஒரு பொதுத்துறை நிறுவனம் அலிம்கோ, அந்த அலிம்கோ வந்து மாற்றுத்திறனாளிகளுடைய குறைபாடுகளை அளவீடு செய்து அவர்களுக்கு உபகரணங்கள் வழங்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் வேறு வேறு தேதிகளில் மதுரை மாவட்டம் முழுவதும் நடந்தது. எனக்கு தெரிந்து அவர் சொல்லியிருக்கக்கூடிய தகவல் அடிப்படையில் ஒரு 20,000 பேர் அதன் மூலம் அந்த அளவீடுகளை சந்திச்சிருக்கிறாங்க, வேறு வகை நிகழ்வுகளை இது பண்ணியிருக்கிறாங்க. ஒரு 2,400க்கும் அதிகமானோருக்கு உபகரணங்களை வருகிற பிப்ரவரியில் வழங்க போகிறதா சொல்லிட்டு இருந்தார். ஸோ இந்த மாதிரியான முன்னெடுப்புகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் மற்றவர்கள் செய்கிற போது ஜனநாயக ரீதியில் மாற்றுத்திறனாளிகளுக்கான குறைந்தபட்ச அங்கீகாரம் என்பது கிடைக்கும். ஸோ அந்த வகையில் இதை பார்க்கணும் அப்படின்னு தான் நானும் நினைக்கிறேன். பல்நோக்கு அட்டை வந்து தரப்படுறதாக அறிவிச்சிருக்காங்க. 27% பேருக்கு தான் அந்த அட்டை தரப்பட்டிருக்கிறதா அந்த சங்கத்துக்காரங்க சொல்லியிருக்காங்க. அது வந்து முகாம்கள் நடத்தப்பட்டு அரசே வந்து அவர்களை அணுகி அவர்களை பதிவு செய்து அந்த அட்டை, ஒரு அட்டை இருந்தால் எல்லா பயன்களும் அதன் வழியாக கிடைப்பதற்கு செய்யணுங்கிறது அவங்களுடைய கோரிக்கையாக இருக்குது. அதை அரசு நிறைவேற்ற வேண்டும் என்பது தான் நம்மளும் வலியுறுத்தி சொல்ல வேண்டிய ஒன்றாக. ஆளுநர் வந்து தமிழ்நாட்டில் ஏராளமான தலையீடுகளை செய்துட்டுருக்கிறார். தமிழ்நாடு அரசு ஒரு, அதாவது ஆட்டுக்கு தாடி எதற்கு நாட்டுக்கு கவர்னர் எதற்குங்கிற முழக்கத்தை எல்லாம் வந்து 50-55 ஆண்டுகளுக்கு முன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய தலைவர்கள் எல்லாம் முன்வைத்து பேசினால் கூட இன்னும் வந்து கவர்னர் ஆட்டுக்கு தாடி போலேயே இருந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கிறார். அவருடைய தலையீடுகள் அதீதமாக தான் இருக்குது. குறிப்பாக ஆன்லைன் ரம்மி அது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக மாறி பலருடைய உயிரை எடுத்த பிறகும் கூட ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் பொறுப்பிலிருந்து அந்த வேலையை உதறிட்டு பிஜேபி கொடுத்திருக்கக்கூடிய ஆளுநர் பதவிக்கு வந்து தன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய திரு ஆர் என் ரவி, இந்த அவர் ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை நேரில் பார்த்தவர், அதுக்கான போலீஸ் பயிற்சி எடுத்தவர், அது குறித்த விவரங்களை எல்லாம் தெரிந்த ஒருத்தர், ஆனால் இந்த ரம்மி விளையாட்டை தடை செய்வதற்கு இவ்வளவு தயங்குறாரு அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இது வந்து ஒரு அரசியல் உள்நோக்கம் சார்ந்து தான் பார்க்கணுமோ அப்படின்னு கூட நமக்கு தெரியுது. அவரை வந்து ஆளுநர் ரவின்னு சொல்கிறதா இல்லை ஆன்லைன் ரவின்னு சொல்கிறதா அப்படின்னு தெரியல. அவர் எத்தனையோ தமிழ்நாடு அரசு நிறைவேற்றிய அந்த பரிந்துரைகளை, சட்ட முன்வரவுகளை ஒப்புதல் கொடுக்காமல் வச்சுருக்காரு. நீட்டுகள விளக்கு கோருகிற மசோதா உட்பட, ஆனால் இது வந்து அரசுக்கு சில கேள்விகள் கேட்டு திருப்பி அனுப்பியிருக்காரு. அரசு அவசர கோலமாக அதை செஞ்சில்லை. நீதியரசர் சந்துரு தலைமையில் ஒரு குழு அமைத்து அனைத்து இதில் இருக்கிற சாதக பாதகம் அனைத்தையும் ஆய்வு செய்த பிறகு தான் ஒரு அவசர சட்டம் இயற்றப்பட்டு அதுக்கு இதில் கையெழுத்து போட்டதும் இவர் தான் சொல்கிறாங்க. பிறகு வந்து சட்டப்பேரவையிலேயே முறையான சட்டம் இயற்றப்பட்டு அவருக்கு அனுப்பப்பட்டிருக்கு. நிறைய கேள்வி கேட்கிறார், உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு இது முரணாக இருக்கிறது உங்கள் சட்டம் அப்படின்னு அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆன்லைன் ரம்மி அல்லது ஆஃப்லைன் ரம்மி ரெண்டுமே வந்து அங்கீகரிக்கத்தக்கது தான். நீங்கள் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா
இந்த கொரோனா காலத்தில் கேரம் போர்டு விளையாண்டவங்களையே ட்ரோன் வச்செல்லாம் பிடிச்சாங்க. ட்ரோன் வச்சு பிடிச்சிட்டு அதில் ஒரு பையன் கூட பாவம் கைலியை பிடிக்கிறதா கேரம் போர்டை பிடிக்கிறதான்னு தெரியாமல் விட்டு கடைசியாக வந்து மானம் போனாலும் பரவாயில்லன்னு கேரம் போர்டை தூக்கிட்டு போனதான் அது ஒரு காட்சி. நீ அடிக்கடி பார்த்தீங்கன்னா கிராமத்தில் காசு வைத்து சூதாடியவர்கள் கைது அப்படின்னு அடிக்கடி செய்தி வருது. அதையே இவர் கிட்டத்தட்ட நியாயப்படுத்துகிறாரு. சூதாட்டம் என்பது எந்த வகையில் இருந்தாலும் அது தவறு தான். இந்த ஆன்லைன் ரம்மி பார்த்தீங்கன்னா பெரிய ஆனானப்பட்ட தருமனே செல்ஃபோன் வச்சுருந்தா கூட ஒரு கொடுக்கலாம் தருமாறிடுவான் போல இருக்கு. அவர் எப்போ பார்த்தாலும் நம்ம ஆளுநர்ந்து மகாபாரதம் பேசுகிறாரு, ராமாயணம் பேசுகிறாரு, தோழர் நன்மறந்தான்னு சொல்லுவார். தருமனே சூதாட்டத்தில் மனைவியை வச்சு தோத்தான்னு சொன்னால் அதர்மம் இங்கே என்னடா பண்ணுவாங்க அப்படின்னு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு வகையான நவீன சூதாட்டத்தில் 30 பேருக்கு மேலே தமிழ்நாட்டில் இறந்துருக்காங்க. அதில் நிறைய பேர் காவலர்களை அதை தொற்றுருக்காங்க, மாணவர்கள் வந்து இறந்துருக்காங்க. என்ன சொல்கிறாரு, அவங்க அதுக்கு சில கட்டுப்பாடுகள் விதிக்கலாம தவிர தடை செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நம்ம சிறுவர்கள் விளையாடுகிற ஆன்லைன் விளையாட்டுகளுக்கு கூட தடை விதிக்கணும், மன அழுத்தத்துக்கு ஆளாகிறாங்கன்னு சொல்லும் பொழுது இது பெரியவங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய காவல்துறையில் இருக்கிறவங்க கூட இதில் பணத்தை இழந்து ஏதாவது ஒரு வகையில் நமக்கே பார்த்திங்கன்னா உங்கள் ஆன்லைனில் உங்களுக்கு வந்து 300 ரூபா டெபாசிட் பண்ணியிருக்கோம், இதுலேருந்து நீங்கள் ஆட்டத்தை ஆரம்பிங்கிறதான் டெய்லி ஏதாவது தொட்டம்னு அனுப்பிக்கிட்டே இருக்காங்க. அது இவருக்கு இதுக்குள்ளே ஏன் ஆளுநர் வந்து தமிழ்நாட்டு மக்கள் எப்படியாவது நாசமாக போனால் கூட பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறாரா? இது வந்து வேறு ஏதாவது ஒரு நியாயமான மசோதாவில் இவர் கேள்வி கேட்டார்னா பரவாயில்ல. இது சமூகத்துக்கு ஒரு இந்த ஆன்லைன் ரம்மினால் அறிவு வளர்ச்சிங்கிறாரு, மூளை வளர்ச்சிங்கிறாரு, இது எப்படி புரிஞ்சுக்கிறதுனே தெரியலை. வேடிக்கை என்னென்னா இவர் தமிழ்நாட்டுக்கு ஆளுநர், தமிழ்நாட்டிலேருந்து போயிருக்கக்கூடிய புதுவை தெலுங்கானாவினுடைய ஆளுநர் பொறுப்பில் இருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன் நாங்கள் வந்து புதுவையில் ஆன்லைன் ரம்மியை தடை பண்ணிட்டோன்றார். இப்போ என்ன இது, அந்த அம்மா அங்கே கொண்டாடுது, இதை நான் வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இங்கே பண்ணுறதுக்கு முயற்சிக்கக்கூடிய ஒரு தமிழ்நாடு அரசினுடைய முயற்சியை இவங்க வந்து திட்டமிட்டு தடுக்கிறதே ஒரு நோக்கம் சார்ந்த கொள்கையாக தான் இது பண்ணிகிட்ருக்குறாங்க. இதில் சட்ட சிக்கல் ஒன்றும் இல்லை, இது இல்லை. அப்படி இருந்தால் கூட அது எப்படி தீர்த்து தமிழ்நாட்டுக்கு ஒரு தமிழ்நாட்டு இளைஞர்களை மக்களை பாதுகாக்கணும்னு யோசிக்கணுமே தவிர அதில் இருக்கிற ஒரு காரணத்தையாவது ஒரு சொல்லணும்ல. ஆன்லைன் ரம்மினால் இவங்க அப்படிலாம் நடந்திருக்காங்க, இவர் கோடீஸ்வரனாக இருக்கிறாரு, இவர் அதானி ஆகிட்டார்னு யாரையாவது சொன்னால் பரவாயில்ல. மொத்தம் தொட்டா நீ என்ன தொட்ட நீ கெட்டேங்கிறது தான் ஆன்லைன் ரம்மியை. அதில் வச்சுக்கிட்டு இவர் இவ்வளவு நியாயப்படுத்தி பேசுகிறாரு அப்படின்னா வந்து சூதாட்டத்தை பற்றி இவர் திருக்குறளை பற்றிலாம் அடிக்கடி பேசுகிறாரு பாருங்க. வள்ளுவர் வறுமையாக வன்மையாக கண்டிக்கிற ஒரு விஷயங்களை அந்த சூதையும் கண்டிக்கிறார். அதனால் அந்த ஒருவேளை ஜியு மொழிபெயர்ப்போருக்கு பிடிக்கலன்னா வேற யார்ட்டையாவது கொடுத்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து கூட அதை படிச்சுட்டு இந்த ஆன்லைன் ரம்மியை உடனடியாக தடை செய்வது தான் இவர் குறைந்தபட்சம் தமிழ்நாட்டுக்கு ஏதாவது ஒன்று பின்னால் அவர் யோசிச்சு பார்த்தாலும் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது நல்லது செஞ்சோமா அப்படின்னு யோசிச்சார்னா இந்த ஆன்லைன் ரம்மி தடை மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுத்தாருன்னா அது ஒன்று இருக்குது. நீங்கள் அரசியல் நோக்கம்னு சொல்கிறதா அல்லது ஆன்லைன் ரம்மிக்கு ஆதரவு தெரிவிக்கிறாரு நீங்கள் புரிஞ்சுக்கிறதாங்கிறது தான் பெரிய முக்கியமான. இந்த ஆன்லைன் ரம்மி மாதிரியே இவங்க ஒரு 20 வருடங்களுக்கு முன்னாடி குஜராத்தில் பெண்களை குறிப்பாக சிறுபான்மை பெண்களை பாலியல் பலாத்காரம் செய்து ஒரு மத வெறுப்பு அரசியல் அடிப்படையில் அவ்வளவு துன்பங்களை அவ்வளவு துயரங்களை பாலியல் பலாத்காரம் செய்வது, அவர்களை அவர்களுடைய வாழ்வை சூறையாடுவது, அவர்களுடைய உடைமைகளை தீ வைத்து எரிப்பது, அதன் பிறகு பச்சிளம் குழந்தையை கூட கொன்ற ஒரு நிகழ்வுகளை எல்லாம் நாம் வந்து பார்த்தோம். அதில் பல பேர் தப்பிச்சிட்டாங்க, குறிப்பாக அரசியல் செல்வாக்கு மிக்க நபர்களெல்லாம் தப்பிச்சிட்டாங்க. இப்போதும் தண்டிக்கப்பட்டவர்கள், பில்கிஸ் பானு வழக்கில் தண்டிக்கப்பட்டவங்க ஒரு 11 பேர், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனையை இப்போ குஜராத் நீதிமன்றம் போதும், அவங்க போதுமான அளவுக்கு தண்டனை அனுபவிச்சிட்டாங்க, விடுவிக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க. இப்போ இது இந்த மாதிரியான ஆன்லைன் ரம்மியை எப்படி நிறுத்துகிறாங்களோ அது மாதிரி ஒரு கேடுகட்ட நிகழ்வுகளை எல்லாம் செயல்களை எல்லாம் இந்த அரசு பிஜேபி சார்ந்த ஆர்எஸ்எஸ் சார்ந்த நபர்கள் ஊக்குவிக்கிறார்கள் என்பது தான் அதன் மூலம் நாம் பார்க்க வேண்டியிருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை, இந்த துயரத்திலும் துயரம் என்னென்னா சுதந்திர தின பவள விழாவை ஒட்டி இந்த பில்கிஸ் வழக்கில் தண்டிக்கப்பட்ட கொடூரமான குற்றவாளிகள், இப்படி என் நிறைய குற்றங்கள் இருக்குது, உணர்ச்சி வசப்பட்டு கொலை பண்ணிடுறது, மது போதையில் கொலை பண்ணுறது, இது வந்து மதவெறி ஊட்டப்பட்டு ஒரு கர்ப்பிணி பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்து அவருடைய குழந்தையை கொன்று அவர் குடும்பத்திலேயே பல பேரை கொலை செய்து அந்த குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டு அது அந்த வழக்கு குஜராத்தில் நடந்தால் நீதி கிடைக்காதுங்கிறதுனால தான் மகாராஷ்டிராவுக்கு மாற்றப்பட்டது. இந்த தண்டனை ஆயுள் தண்டனை கொடுத்ததே மகாராஷ்டிரா நீதிமன்றம் தான். ஆனால் குஜராத் அரசு அதில் கூட சட்ட சிக்கல்லாம் ஏற்பட்டது. ஒரு மகாராஷ்டிராவில் வழங்கப்பட்ட தீர்ப்புக்கு குஜராத்திலிருந்து அதை நிவாரணம் தர முடியுமா அப்படின்லாம் கேட்டாங்க. அதையெல்லாம் மீறி இவங்களை வந்து விடுவித்திருப்பது என்பது ரொம்ப ரொம்ப மோசமானது ஒன்று. நீதி இந்த நீதித்துறை மீத
இத வந்து எவ்வளவு நீதி துறையையும் எந்த அளவுக்கு இவங்க கையகப்படுத்துறாங்க தங்களுக்கு வேண்டிய நீதிபதிகளை வைத்துக்கொண்டு செய்வது அது நீதி கிடைக்க விடாமல் செய்வதற்கு எல்லாம் செய்வது அதையும் தாண்டி கெடுத்தால் கூட நமக்கு இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி செய்வது என்னன்னா நன்னடத்தையின் அடிப்படையில் நாங்க விடுதலை செய்தோம் அப்படிங்கறாங்க அவ செஞ்ச நன்னடத்தைங்கிறது 100 ஆயுள் தண்டனைக்கு சமமானது ஆனா அத வந்து நாங்க அந்த ஜெயில்ல ஒழுங்கா நடந்துட்டாங்க அப்படி எல்லாம் சொல்லி விடுவிக்கிறது என்பது இந்த மாதிரி செயல்களை ஈடுபடுது ஜெயிலையும் தப்பு பண்ணாம இருக்கறதே ஒரு சர்டிபிகேட்டா கொடுக்குறாங்க அங்க வாய்ப்பு இல்லாதனால அமைதியா இருந்திருக்காங்க அதான் இவங்க இந்த கொடூரமான குற்றவாளிகள் தான் சொல்ற தனிமனித தவறுகள்ங்கிறது வேற இது வந்து ஒரு கும்பல் கொலை மனோபாவத்தை ஒரு வன்மத்தை உருவாக்குறது இது என்னன்னா அந்த அவங்களுக்கு தண்டனை கிடைக்கலங்கிறது மட்டும் இல்ல இது போல செயல்களில் ஈடுபடுபவர்களை ஊக்குவிப்பது நீங்க தண்டிக்கப்பட்டா கூட நாங்க உங்களை எப்படியாவது வெளியே கொண்டு வந்துருவோம்னு ஒரு சிக்னல் கொடுக்குறவங்க எல்லாம் கண்டு கொடுத்து கொண்டாடி இருக்காங்களே கட்டி பிடிச்சி கொண்டாடுறாங்க நீங்க பாத்தீங்கன்னா இதுல காஷ்மீர்ல அவங்களை அந்த குற்றவாளிகளை வந்து கைது செய்ய விடாம தடுத்ததுங்கிற மாதிரி இவங்க வெளியே வந்தோன்னே ஏதோ பெரிய விடுதலை போராட்ட வீரர்கள் மாதிரி கட்டி பிடிச்சி கொண்டாடுறது இனிப்பு ஊட்டுறதுங்கிறதெல்லாம் இந்திய நீதிக்கு கொடுக்கப்பட்ட கசப்புங்கிறது மாதிரி தான் எனக்கு ரொம்ப வேதனையான ஒரு செயல் தான் பிஜேபி அரசு ஒன்றிய அரசு சிறுபான்மையின மாணவர்களுக்கு வழங்கி வந்த அந்த ஸ்காலர்ஷிப் அதை வந்து இப்போ ரத்து பண்ணியிருக்கு அந்த கட்டணத்தை அது பல்வேறு சலுகைகளை கல்வி சலுகைகளை ரத்து பண்ணியிருக்கு என்ன ஒரு விஷயத்தை பார்க்க வேண்டியிருக்குன்னா 2004-09 கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிஜேபி தேர்தல் பிரச்சாரத்தை முன்னெடுக்கிற போது இந்து மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் வழங்குவதற்கான நடவடிக்கைகளை எடுப்போம் நாங்கள் ஆக்சுவலாக இது ஒரு பல பிரச்சாரங்கள் பொய் பிரச்சாரங்களில் இது ஒரு முக்கியமான பிரச்சாரமாக முன்னெடுத்தாங்க இந்து மாணவர்களுக்கு போதுமான ஸ்காலர்ஷிப் கிடைச்சிருக்கா இல்லையாங்கிற ஆய்வை நாம் நடத்த வேண்டியிருக்கு நிறைய மாணவர்களுக்கு கல்வியே மறுக்கப்பட்டிருக்கு ஸ்காலர்ஷிப்பு போனால் தானே கிடைக்கும் அது இந்து மாணவர்கள் ஏராளமாக அப்படி பாதிப்பை சந்திச்சிருக்கிறாங்க இன்னொரு பக்கம் இஸ்லாமிய மாணவர்களுக்கு குறிப்பாக மத சிறுபான்மை என்கிற முறையில் வழங்கப்பட்டு கொண்டு இருந்த அந்த ஸ்காலர்ஷிப்பை ரத்து பண்ணியிருக்கிறாங்க இது வந்து மிக மோசமான ஒரு விஷயம் ரங்கநாத் மிஸ்ரா கமிட்டி நம்ம நாட்டை ஆய்வு பண்ணியிருக்குது ரஜீந்தர் சிங் சச்சார் கமிட்டி ஆய்வு பண்ணியிருக்கு இவங்கெல்லாம் வந்து நீதிபதிகளாக இருந்திருக்கிறாங்க ஆய்வு பண்ணியிருக்கிறாங்க இந்து அடையாளம் கொண்ட பெயர்களை தான் வைத்திருக்கிறாங்க அவர்கள் ஆய்வு பண்ண இடத்துல சிறுபான்மை மக்கள் எவ்வளவு வறுமையில் துயரத்தில் வாழ்ந்துட்டுருக்கிறாங்க கல்வி அறிவு இல்லாமல் வேலைவாய்ப்பு இல்லாமல் மிகப்பெரிய பாதிப்புகளை சந்திக்கிற விவரங்களையெல்லாம் அந்த கமிட்டி இந்திய நாட்டின் நாடாளுமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருக்கு ஆனாலும் இந்த சிறுபான்மை மக்களுக்கு வழங்கிட்டு இருந்த ஸ்காலர்ஷிப்பை ரத்து பண்ணது ஒரு அதான் தொடர்ச்சியாக ஒரு சிறுபான்மை மத வெறுப்பு அரசியலை மேற்கொண்டுட்டு இருக்குது பிஜேபி என்றுதான் இதை பார்க்க வேண்டியது அவங்க போய் இப்போ பாருப்போம் இந்த பிரச்சாரத்தில் கூட குஜராத் தேர்தல் ஆகட்டும் உபி தேர்தல் ஆகட்டும் ஒரு குறிப்பிட்ட சிறுபான்மை மக்களை குறிவைத்து தான் வந்து பிரதமர் பேசுகிறாரு ஒன்றிய உள்துறை அமைச்சர் பேசுகிறாரு அதன் ஒரு பகுதியாக தான் அந்த குழந்தைகள் பள்ளிக்கூடத்துக்கு வருவதை தடுக்க வேண்டும் அறிவு பெறுவதை தடுக்க வேண்டும் அதில் ஒன்று தான் இந்த கர்நாடகத்தில் இவங்க கிளப்பி விட்ட பிரச்சனை அந்த மேலே வந்து துணி போடுகிற பிரச்சனையில் இவங்க கிளப்பி விட்டு எல்லாருக்கும் ஸ்காலர்ஷிப் கிடைக்கணும் கல்வி கிடைக்கணுங்கிறது தான் நோக்கம் ஆனால் ஒரு இவங்களுக்கு சில குறிப்பிட்ட காரணங்களால் பள்ளிக்கு வருவது என்பதே மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிற பொழுது அவர்களை ஊக்குவிப்பதற்காக வழங்கப்படுகிற அந்த உதவித்தொகையை நிறுத்துவது என்பது அவரு குறிப்பிட்ட சமூகத்தை வந்து படிக்க விடாமல் செய்கிறது அவங்கள வந்து முத்திரை குத்தி அவங்கள வந்து ஒதுக்குறது ஒரு பெரும்பான்மை சமூகத்துக்கும் சிறுபான்மை சமூகத்துக்கு இடையில் ஒரு பகைமையை உருவாக்குறது நீங்கள் பெரும்பான்மை சமூகத்துக்கு கூடுதலாக ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறது தான் வழி செய்யணுமே தவிர இப்போ இதுவே இவர் இந்து மாணவர் வந்து கல்வி கடன் கேட்க போனால் எவ்வளோ ஒரு இவங்க என்ன இந்துன்னு கூப்பிட்டு உடனே கொடுத்துட்றாங்களா பெரிய கார்பரேட் முதலாளிகளுக்கு தான் கோடிக்கு 100,000 கோடிகளில் கொடுக்குறாங்களே தவிர நம்ம போய் ஒரு கல்வி கடன் எந்த அதில் வந்து மத வித்தியாசமே கிடையாது நீட்டில் தோத்து போன இந்து மாணவி தான் தற்கொலை பண்ணிக்கிறாங்க கல்வி கடன் கிடைக்காத இந்து மாணவர் மாணவி தான் தற்கொலை பண்ணிக்கிறாங்க அல்லது விரட்டி போய் கொலை செய்ய வைக்கிற அளவுக்கு இன்னைக்கு வங்கிகளும் மாறி இருக்கு இதெல்லாம் இருக்கிற பின்னணியில் சிறுபான்மை மாணவர்களை இப்படி உதாசீனப்படுத்துவது அல்லது புறக்கணிப்பது என்பது ரொம்ப ஆபாசம் நீங்கள் சொல்ல கல்வி கடன்லேயே கூட கல்வி கடன் வந்து ஸ்டேட் வங்கியோ இந்தியன் வங்கியோ கொடுக்கும் அதை வசூலிக்கிற பொறுப்பை ரிலையன்ஸ் கொடுக்குறாங்க ஏன்டா அவன்கிட்ட கொடுத்தீங்கன்னு கேட்டால் அவன் தான் நிறையா கடன் வாங்கிட்டு கட்டாமல் இருக்கான் அப்போ அவளுக்கு தான் வசூலிக்கிறதுல நல்ல வேகமாக செய்வாங்கன்னு சொல்லிட்டு எதாவது நம்ம நாட்டில் என்னென்ன நடக்குதுன்னே கண்டுபிடிக்க முடியல இந்த சிறுபான்மை மாணவர்களுக்கான உதவித்தொகை நிறுத்தி இருப்பது போது அயோக்கியத்தனமானது அதை மீண்டும் கொடுக்கணுங்கிறது தான் பொது சமூகம் இதை சிறுபான்மை மக்களுடைய பிரச்சனையாக கிடைக்கக்கூடாது மதச்சார்பின் மீது ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்ட எல்லோருமே பேச வேண்டிய ஒரு பொருளாக அது இருக்குது அண்மையில் நம்மளுடைய தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கம் மார்க்சிஸ்ட் கட்சி இணைந்து மலைவேடன் மக்களுக்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு மிகப்பெரிய அளவில் ஆர்டிஓ அலுவலகத்துக்கு முன்மாடி போய் ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தி ஆர்டிஓ சாதி சான்று வழங்கணுங்கிற போராட்டத்தை நடத்தியிருக்காங்க பிஜேபி சிறுபான்மை மக்களை புறக்கணிக்குது
மார்க்சிஸ்ட் கட்சி சிறுபான்மையாக பெரும்பான்மையெல்லாம் பார்க்கறது இல்லை. புறக்கணிக்கப்பட்ட மக்களை, விளிம்பு நிலையில் இருக்கிற மக்களை அரவணைக்கணும், அவங்களுடைய உரிமைகளை பாதுகாக்கணும்னு நடத்துகிறோம். அது திண்டுக்கல்ல ரொம்ப சிறப்பான முறையில் நடத்தியிருக்கிறாங்க. அந்த மலைவேடன் மக்கள் அவர்களுடைய பிரச்சனைகள், அவங்க சந்திக்கிற விஷயங்கள், இதெல்லாம் நம்ம வந்து பேச வேண்டியிருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை, நிச்சயமாக அது ஒரு 1970களில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இதுக்குன்னே ஒரு சிறப்பு சட்டம் இயற்றி தான். அன்னைக்கு இருந்த தலைவர் ஏ கே கோபாலன் இங்கே இருந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ரெப்ரசன்ட் பண்ணி அவர் கொண்டு வந்த மசோதா அடிப்படையில் தான் அந்த மலைவுடன் மக்களுக்கான அந்த அவங்களை பழங்குடி மக்களாக அங்கீகரிக்கணுங்கிறது சட்டமே இருக்குது. இல்லை, நீங்கள் சொன்ன திண்டுக்கல் மாவட்டத்தில் என்ன ஒரு பெரிய முரண் அப்படின்னா, பழனி வருவாய் வட்டத்தில் அவங்களுக்கு மலைவேடன் மக்கள்னு சான்று கேட்டால் கொடுக்குறாங்க, திண்டுக்கல் வருவாய் வட்டத்தில் கேட்டால் தரமாட்டேங்கிறாங்க. ஒரே மாவட்டத்தின் ரெண்டு பகுதி, அது எப்படி புரிஞ்சுக்கிறது? அவங்க பழனியில் பஸ் ஏறி திண்டுக்கலுக்கு வந்தால் அவங்க பழங்குடி மக்கள் ஆயிடுறாங்க, அந்த பக்கம் பழனி பக்கம் போனால் கிடையாது. அதே அதற்கும் எல்லாமே திண்டுக்கல் மதுரையெல்லாம் பழைய ஒன்றுபட்ட மதுரை மாவட்டம் தான். இதே மதுரை மாவட்டத்தில் மலைவேடன் அப்படின்னு சான்றிதழ் கேட்டால் திருமங்கலம் உட்பட இந்த மதுரை மாவட்டத்திலையும் இன்றைக்கி இருக்கிற மதுரை வருவாய் மாவட்டத்திலையும் ஏராளமான மலைவேடன் மக்கள் வசிக்கிறாங்க, அவர்களுக்கு சான்றிதழ் கிடைப்பதில்லை. இது என்ன ஒரு குடும்பம்னா, அங்கே போயிட்டு நிறைய இளைஞர்கள் குடும்பம் வந்து இப்போ படிச்செல்லாம் வந்திருக்கிறாங்க, அவங்க வந்து கலெக்டரை சந்திக்க போனால் உங்களை பார்த்தா பழங்குடி மக்கள் மாதிரி தெரியலையே அப்படின்னு, இதெல்லாம் எவ்வளவு ஒரு படிச்சுட்டு வந்து உட்காந்து சீட்டில் உட்காந்துருக்கவங்க, அவங்க என்ன பழங்குடி மக்கள்லாம் இந்த நாடோடி மன்னம் படத்தில் வர மாதிரியே இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதை நிறைய படிச்சுட்டு வந்துட்டாங்க, நல்ல பொறுப்புகளில் இருக்காங்க. அதை பார்த்து ஒரு அதிகாரி மட்டத்தில் கூட சந்தோஷப்படணும், நீ அங்கேருந்து வந்திருக்கியா, அடுத்த மக்களுக்கு கொடுப்போமியா அப்படின்னு. ஆனால் அவங்க அப்படியே இருக்கணுங்கிறது ஒரு வகையான, யாரோ ஒருத்தர் ஏமாத்துறாரு அப்படிங்கிறதுக்காக, யாரோ ஒருத்தர் அரிதிலும் அரிதாக பலர் பல வேலைகள் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பல பெரும் முதலாளிகள் நாட்டில் வங்கியில் கடன் வாங்கிட்டு திரும்ப தரல, ஆனால் பாதிக்கப்படுறதெல்லாம் மாணவர்கள் தான் பாதிக்கப்படுறாங்க, எளியவர்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. இது மாதிரி சிலர் எங்காவது ஒரு இடத்துல ஏதோ ஒரு இடத்துல தவறு பண்ணாங்க என்பதை சுட்டி காட்டி பெரும்பான்மை மக்களுக்கு கிடைக்கிற நலன்களை பறிக்கிற ஒரு வேலையை அரசு அதிகாரிகள் அரசுகள் செய்துட்ருக்குதுங்கிறத நாம் அம்பலப்படுத்தி இருக்கிறோம். நிச்சயமாக வந்து உரியவர்களுக்கு அந்த இடஒதுக்கீட்டின் பலன் போய் சேரல அவங்க மாற்றுக்கிறதே கிடையாது. அதுக்கு நீ எத்தனை சோதனைகள்லாம் நடத்துங்க, ஆனால் நியாயமான ஒருவருக்கு அந்த சான்றிதழ் கிடைக்காமல் செய்கிறதுங்கிறது அந்த ஒருத்தர் இல்லை, ஒரு பரம்பரையை நீங்கள் வந்து பின்னுக்கு தள்ளுறீங்கன்னு அர்த்தம். கல்வி கிடைக்க விடாமல், வேலைவாய்ப்பு கிடைக்க விடாமல் அவங்க இன்னமும் வந்து அவங்க நகரத்தில் குடியேறி இருக்கலாம், வாழ்க்கை முறை மாறி இருக்கலாம், ஆனால் இன்னமும் சமூகத்தில் நீங்கள் இந்த குறவன் அப்படின்னு ஒரு பெயர் இருந்துட்டாலே இன்னமும் வந்து இந்த பழைய குற்றப்பரம்பரை சட்டப்படி தான் பார்க்குற பழக்கம் என்பது இன்னமும் வந்து காவல்துறையில் இருக்குன்னு தான் அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க. அதனால் வந்து பரம்பரையாக யாருக்கும் திருட்டு புத்தியும் கிடையாது, வள்ளல் புத்தியும் கிடையாது, ஆனால் அந்த பிரிட்டிஷ்காரன் ஏற்படுத்தி விட்டு போன அந்த அதிலிருந்து கூட நம்மளால் விடுபட முடியலைன்னா நம்ம நாகரிகமான சமுதாயம்னு சொல்லிட்டு ஏதாவது அர்த்தம் இருக்காங்கிறதா அதில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை. நன்றி தோழர். நன்றி, வணக்கம்.